வீடியோவை வழங்குவோர் வீனஸ் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி சிதம்பரம். என்ன வந்து பெரிய சேலஞ்ச் வந்து வரும் அப்படின்னா, ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் எழுதுகிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு டைம் நான் படிச்சுட்டு அந்த புக்கை திரும்பி பார்த்தேன் எனக்கு ஞாபகம் வரல அப்படின்னு நினச்சி புலம்புறவங்க ஏகப்பட்ட பேர். அந்த புலம்பல்லையே ஒலிம்பிக்கில் பதக்கம் வெல்றது அப்படிங்கிறது கடைசி ஸ்டேஜ். ஆனால் ஒலிம்பிக்கில் ஓடுறதுக்கு தகுதி பெறுறது அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ப்ரிலிமினரியில் ஜெயிக்கிறதுக்கு தகுதி படைக்கிறது அப்படிங்கிறது இந்த புக்கெல்லாம் ஒரு மூணு தடவை படிக்கிறது. ஆனால் ஃபஸ்ட் டைம் படிக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த புக் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு பேசிக் புரிதலை தான் தரும். இதை சிஸ்டமேட்டிக்காக படிக்கும். நீங்கள் லாஸ்ட்டு 10 வருஷம் க்வெஸ்டினில் நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குது. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா, நான் ஒரு புக் கையில் வச்சுருக்கேன், இந்த புக்கு பாருங்களேன். இந்த புக்கு வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனோட க்வெஸ்டின் பேங்க் நான் காமிச்ச புக்கு. அதுக்கப்புறம் க்வெஸ்டின் பேப்பரில் எப்படி வந்து ராங் ஆப்ஷன் செட் பண்ணுறாங்க, எப்படி ரைட் ஆப்ஷன் செட் பண்ணுறாங்க, எப்படி நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனலைஸ் பண்ணணும். ஆஃபை நம்ம எப்படி வந்து அச்சீவ் பண்ணுறது, இதில் நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. நாம் வந்து 45 க்வெஸ்டின் நெட் வாங்கினாலே பாஸ் பண்ணிடுவோம். அதுக்காக ஜஸ்ட் 45 க்வெஸ்டின் நம்ம இப்படி இது பண்ணிட்டு வர முடியாது. எக்ஸாம் டேக்கிங் ஸ்ட்ராட்டஜி என்ன, ப்ரிலிமினரி, அதுக்கப்புறம் சிசாட், அதற்கு வந்து ஆப்ஷன் வந்து நீங்கள் உங்களுடைய ப்ரிலிமினரி பாஸ் பண்ணிவிட்டு ஆப்ஷனை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது. வீடியோவை வழங்குவோர் வீனஸ் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி சிதம்பரம். யூத் பரிணிய வணக்கம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல்லை கான்டெக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. வணக்கம், சுதாகரன், நான் முதல்வன் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் டிவிஷனோட மிஷன் டைரக்டர். நான் வந்து 2011 சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதினேன், என்னுடைய ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்டு. என்னோடய ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்டில் வந்து 728th ரேங்க் எடுத்தேன். எனக்கு இந்தியன் ரயில்வே பர்சனல் சர்வீஸ் அலாட் ஆனிச்சு. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வருடங்கள் எழுதினேன். 2012 எனக்கு வந்து ரேங்க் வந்துச்சு. அதுக்கப்புறம் 2013, 2014, 2015, 2016 அதுக்கு அடுத்த இந்த வருடங்களிலையும் நான் வந்து இன்டர்வியூ வரைக்கும் போனேன். மொத்தமாக ஒரு 6 தடவை நான் சிவில் சர்வீஸ் இன்டர்வியூ போயிருக்கேன். ஃபார்ச்சுனேட்லி ஆர் அன்ஃபார்ச்சுனேட்லி சர்வீஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகலை. பட் ஹவவர் ஐ சிவில் சர்வீஸ் ப்ரிப்பேர் பண்ண வர நிறைய பேரோட ஆசை வந்து என்ன இருக்குன்னா, ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே நான் வந்து ஐஏஎஸ் ஆகணும், அதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படிங்கிறது பெரும்பாலானவங்களுடைய ஆசை எதிர்பார்ப்பு அப்படி இருக்கும். அந்த ஆசை வந்து ஒரு நியாயமான ஒரு ஆசை தான். அதுக்கு வந்து ஒரு சிறந்த திட்டமிடுதல், சிறப்பான செயல்படுத்துதல், இது ரெண்டுமே வந்து ரொம்ப முக்கியமான விஷயமாக அமையுது. இந்த திட்டமிடணும்னா இந்த தேர்வினுடைய அமைப்பை வந்து நம்ம எப்படி வந்து புரிஞ்சிக்கிறோம், அதுக்கு வந்து நம்ம எப்படி நம்மளை தயார்படுத்திக்கிறோம், நம்மளோட ஸ்ட்ரென்த் என்ன, நம்மளுடைய டிஃபிகல்ட்டிஸ் என்ன, அதே நேரத்தில் நம்மளுடைய அவைலபிள் டைமை எப்படி நாம் இந்த எக்ஸாமுக்கு ஏற்ற மாதிரி அலைன் பண்ண போகிறோம், இப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து இந்த எக்ஸாமில் எப்படி வந்து நம்ம ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ண போகிறோம் அப்படிங்கிற விஷயம் வந்து அடங்கியிருக்கு. என்ன வந்து பெரிய சேலஞ்ச் வந்து வரும் அப்படின்னா, ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் எழுதுகிறவங்களுக்கு ஒரு பக்கம் அவங்க வந்து கிளாஸஸ் வந்து ஃபுல் டைம் பேக் ஆகிடும். கிளாஸஸ் பேக் ஆகும் பொழுது அவங்களுக்கு படிக்கிறதுக்கு டைம் கிடைக்காம போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்னொரு பிரச்சனை என்ன வரும்னா, அன்றாடம் என்ன வந்து கிளாஸில் நடத்துகிறாங்களோ அதை அப்பப்போ கவர் பண்ணாமல் தள்ளி போட்டுக்கிட்டே போகும் பொழுது அது வந்து ஒரு பேர்டனாக இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு பிரச்சனை என்ன இருக்குது அப்படின்னா, ரெகுலர் புக்ஸை விட்டுட்டு வெவ்வேறு எதையாவது ஒரு புது புது புக்ஸையோ புது புது மெட்டீரியல்ஸோ தேடி பயணம் பண்ணுறது, படிக்கிறத தாண்டி எக்ஸாமுக்குள்ளே வந்துட்டோம் அப்படிங்கிறதையே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டோங்கிறதையே சிலாகிச்சு எக்ஸாமை பற்றி பயங்கரமாக டெய்லி அதை பற்றியே ஏதாவது டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது, இந்த மாதிரி நம்மளோட டைமை வந்து விரயம் பண்ணுறது. ஏன்னா பார்க்க தவற ரிசோர்ஸ், ப்ரிஷியஸ் ரிசோர்ஸ் என்னன்னா டைம். ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணும்னா பணம், டைமு, நம்மளோட
ஹெல்த் இது மூணும் வந்து இம்பார்ட்டன்ட் ரிசோர்ஸ் ஆஃப் ஹியூமன் பீ. அப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்குள்ளேயோ இல்லை வேறு எந்த போட்டிக்குள்ளேயோ போகிறீங்க, இல்லை வேறு எந்த ஒரு காம்படிட்டிவ்னஸ்க்குள்ளேயோ போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது உங்களுடைய ஃபிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த். அதில் கிளாரிட்டி, ஃபிசிக்கல் ஹெல்த்தும் மென்டல் ஹெல்த்தும் இருந்தால் தான் உங்களுக்கு கிளாரிட்டி ஆஃப் டூயிங் திங்ஸ் இருக்கும். அப்போது நீங்கள் ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணக்கூடாது. இன்னொரு பக்கம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ராப்பராக வந்து பிளான் பண்ண மாட்டாங்க எவ்வளோ டைம் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து பொதுவாக வந்து மே மாதம் எண்ட் அல்லது ஜூன் மாதம் ஃபஸ்ட் வீக் வந்து வரும். அப்போ நீங்கள் ஒரு வருஷம் முன்னாடி கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிப்பீங்க. அப்போ ஒரு வருஷம் முன்னாடி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது உங்கள் முன்னாடி என்னென்ன இருக்குது, ப்ரிலிமினரி எக்ஸாம்னு ஒன்று இருக்குது, அதில் ஒரு கடினத்தன்மை இருக்குது. அதுக்கு அடுத்தது மெயின் எக்ஸாம்னு ஒன்று இருக்குது. மெயின் எக்ஸாமில் 9 பேப்பர் எழுதணும், அந்த அதில் 7 பேப்பர் வந்து மெரிட்டுக்கு எடுத்துப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் இன்டர்வியூன்னு ஒன்று இருக்குது. அப்போ இதுக்கு எப்படி வந்து சிஸ்டமேட்டிக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சால் தான் நம்ம வந்து இந்த எக்ஸாமில் ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் சக்ஸஸ் பண்ண முடியும். சிஸ்டமேட்டிக்காக ப்ரிப்பேர் பண்ணுறதுல ப்ரிலிமுக்கும் மெயினுக்கும் சில இடம் வந்து ஓவர்லாப் ஆகும். அப்போ அது ரெண்டையும் அந்த ஓவர்லாப் பண்ணி நம்ம வந்து ரெண்டையும் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணணும். சில நேரம் வந்து நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா கிளாஸஸ் வந்து ஃபுல் டே கிளாஸாகவே அட்டன் பண்ணிகிட்ருப்பாங்க. காலையிலையும் கிளாஸு, மதியானமும் கிளாஸு, சாட்டர்டேவும் கிளாஸு. அப்போ உங்களுக்கு படிக்கவே நேரம் இருக்காது. அப்போ நம்மளோட கிளாஸஸையும் நம்ம பிளான் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ எப்படி அப்படின்னா இப்போ நான் இது எல்லாத்தையும் உங்களுக்கு பிரித்து சொல்கிறேன். நீங்கள் ஒரு வேளை கிளாஸ் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ஏதாவது ஒன்றுக்கு, அதாவது ஆப்ஷனை வந்து நீங்கள் எடுத்த உடனே கிளாஸ் போகிற மாதிரி வைக்கக்கூடாது. இப்போ என்னோட அட்வைஸ் என்ன அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸை முதல்ல முடிச்சிடணும். ஜென்ரல் ஸ்டடீஸ், எஸ்ஏ, எத்திக்ஸ் இது மூணுக்குமே ப்ரிலிமினரி ஆங்கிளில் ஜென்ரல் ஸ்டடீஸ், அதுக்கப்புறம் ப்ரிலிமினரி ஆங்கிளில் சிசாட், மெயின்ஸ் ஆங்கிளில் ஜென்ரல் ஸ்டடீஸ், எஸ்ஏ, எத்திக்ஸை ப்ரிலிமினரிக்கு முன்னாடி நீங்கள் முடித்து வச்சுட்டிங்கன்னா ஓரளவுக்கு நீங்கள் அதுக்கப்புறம் ஆப்ஷன் படித்தா கூட உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை ஆப்ஷனுக்கு வந்து அட்லீஸ்ட் 1 பேப்பர் நீங்கள் முன்னாடி முடிக்கலாம், 1 பேப்பர் வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி முடிக்கலாம். ஏன்னா நீங்கள் கிளாஸஸையே 2 பேப்பர் இந்த ஆப்ஷன் இந்த இது அப்படின்னு கிளாஸஸை ஃபுல்லாக ஜாம் பேக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு படிக்க வந்து டைம் கிடைக்காது. அப்போ உங்களோட கிளாஸஸ் வந்து நீங்கள் எங்கே கிளாஸ் போடுறீங்களோ அதை வந்து அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி போட வேண்டியது இருக்குது. இது நம்பர் 1 பாயிண்ட். நம்பர் 2 வந்து எக்ஸாமினுடைய சிலபஸை நீங்கள் பேசிக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு எந்தெந்த புக்கு படிக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அந்த புக்கை தாண்டி கொஞ்சம் வெளியில் போகலாமே தவிர ஒரு 10% 20% போகலாம், அதை தாண்டி அதுக்கு மேலே நீங்கள் போகவே கூடாது. நீங்கள் பேசிக்காக வந்து ப்ரிலிமினரிக்கே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துக்கோங்களேன். ஹிஸ்ட்ரின்ற சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 விஷயம் வருது: ஏன்ஷியன்ட் இந்தியா, மெடிவல் இந்தியா, மாடர்ன் இந்தியா. இதில் மாடர்ன் இந்தியாவுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் NCERT-னுடைய தீம்ஸ் படித்தாலே போதுமானது. அதை தாண்டி படிக்கிறதுக்கு ஸ்பெக்ட்ரம் இவ்வளோ தான், இதை தவிர வேறு எதுவும் படிக்கக்கூடாது. இதையே திரும்ப திரும்ப படிக்கணும், இதில் தான் உங்களோட வெற்றி இருக்குது. அதுக்கடுத்தது ஏன்ஷியன்ட் இந்தியா எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏன்ஷியன்ட் இந்தியாவுக்கு வந்து தீம்ஸ் இருக்குது, அப்புறம் அவர் பாஸ்ட் அப்படின்ற NCERT இருக்குது. இந்த 2 NCERT, அதாவது இந்த தீம்ஸில் வரக்கூடிய 3 NCERT இருக்குது, அப்புறம் அவர் பாஸ்டில் NCERT இருக்குது. இந்த NCERT-ஐயும் தமிழ்நாடு ஸ்டேட் போர்டில் இருக்கக்கூடிய ஏன்ஷியன்ட் இந்தியா, ஐ திங்க் 11th ஸ்டாண்டர்டில் இருக்குது, அந்த 11th ஸ்டாண்டர்ட் புக்கையும் நீங்கள் தரவாக படித்து அதை எக்ஸாமுக்கு ஏற்ற மாதிரி அலைன் பண்ணால் போதும். நீங்கள் பெரிய பெரிய புக்கை தேடி போகாதீங்க, இந்த புக்குக்குள்ளேயே நீங்கள் வந்து நிறுத்திக்கோங்க. ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரையிலும் ஜாகிரஃபியை பொறுத்த வரையிலும் நீங்கள் என்ன பண்ணணும், ப்ராடாக முதல்ல என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறேன். ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, இந்தியன் எக்கானமி, இந்தியன் பாலிட்டி, என்விரான்மெண்ட், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, கரண்ட் அஃபேர்ஸ், இதுதான் உங்களுக்கு வந்து பேசிக்காக இருக்கக்கூடியது. இப்போ இதில் ஹிஸ்ட்ரியை பற்றி நான் சொல்லிட்டேன். இதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஜியாகிரஃபி. ஜியாகிரஃபிக்கு வந்து நீங்கள் 6வதுலேருந்து 12வது வரைக்கும் இருக்கக்கூடிய NCERT புக்கை படித்தாலே போதும். அந்த புக்கை
படிக்கிறதுக்கு உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 15-லேருந்து ஒரு 20 நாள் ஆகலாம். நீங்கள் ஒரு தடவை படிக்கிறதுக்கு 20 நாள் ஆகலாம், ஆனால் ஒரு தடவை படித்தா பத்தாது, ஒரு 3 முறையாவது படிக்க வேண்டியது இருக்கும். ஃபஸ்ட்டு தடவை அதிக டைம் எடுக்கும், செகண்டு தடவை அதில் வந்து ஒரு 60% டைம் எடுக்கும், தேர்டு தடவை அதில் வந்து ஒரு 20% டைம் தான் எடுக்கும். அப்புறம் ரிவிஷன் அப்போ நீங்கள் வந்து ஒரு 5% டைம் தான் உங்களுக்கு எடுக்கும் ரிவைஸ் பண்ணும்பொழுது. ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு தடவை எடுக்கிற டைமே வந்து இதாக வச்சுக்காங்க. நீங்கள் எந்த சப்ஜெக்ட் படிக்கும் பொழுதும் பொதுவாக நீங்கள் என்ன ஃபெட்டப் ஆவீங்க அப்படின்னா, ஒரு சப்ஜெக்டை படிப்பீங்க, ஓரளவுக்கு படிப்பீங்க, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அதை திரும்பி பார்ப்பீங்க. திரும்பி பார்த்த உடனே எதுவும் உங்களுக்கு ஞாபகம் வராது, ஞாபகம் வந்த உடனே உங்ககிட்ட ஏதோ குறை இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபெட்டப் ஆகி உட்காந்துருவீங்க. அங்கே தான் நிறைய பேர் வந்து தப்பு பண்ணுறாங்க. அது உண்மை இல்லை, உங்ககிட்ட எந்த குறையும் இல்லை. யாராக இருந்தாலும் முதல் முறை படித்த உடனே கண்டிப்பாக அது வந்து திரும்ப ஞாபகத்துக்கு வராது. சிலபஸ் வாஸ்டாக இருக்குது, நீங்கள் வந்து ஒரு 3 முறை படித்த உடனே தான் உங்களுக்கு ஞாபகம் வரும். அப்பையும் ஞாபகம் வராத சில விஷயங்கள் இருக்கும், அதில் எது எது ஞாபகம் வரலையோ அதை குறித்து வச்சுக்கிட்டு அதை ரிவிஷனில் கவர் பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டைம் நான் படிச்சுட்டு அந்த புக்கை திரும்பி பார்த்தேன், எனக்கு ஞாபகம் வரல அப்படின்னு நினச்சி புலம்புறவங்க ஏகப்பட்ட பேர் அந்த புலம்பல்லே தன்னுடைய நாட்களையும் நேரத்தையும் தொலைச்சிடுவாங்க. தயவு செஞ்சு புலம்பாதீங்க, அதுதான் இயல்பு, அதுதான் இயற்கை, அதுதான் உண்மை, அதை வந்து ஏற்றுக்கோங்க, அதை நீங்கள் ஏற்றுக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு அப்போ எல்லா புக்கையும் முதல்ல ஃபஸ்ட்டு தடவை கவர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு தடவை கவர் பண்ணிங்கன்னா ஒரு கிளான்ஸ் அந்த புக்கில் என்ன இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவாங்க, பேசிக்காக புரிஞ்சுக்குவாங்க. நீ உங்களுக்கு வந்து ஒரு 70% அந்த விஷயம் புரிஞ்சிடும் என்ன இருக்குன்ட்டு. அதுதான் ஃபஸ்ட்டு தடவையினுடைய ரெக்குவயர்மெண்ட்டு. ஃபஸ்ட்டு தடவையோட ரெக்குவயர்மெண்ட்டு என்னென்னா, நீங்கள் இந்த புக்கெல்லாம் படிக்கும் பொழுது உங்களுக்கு ஞாபகம் இருக்கணுங்கிறது ஃபஸ்ட் டைமோட ரெக்குவயர்மெண்ட் அப்சல்யூட்லி கிடையாது. நீங்கள் ஞாபகம் இருக்கணும்னு நினச்சிங்கன்னாவே நீங்கள் தப்பாக போயிடுவீங்க, தப்பான ரூட்டில் போயிடுவீங்க. ஃபஸ்ட்டு தடவையோட ரெக்குவயர்மெண்ட் கவர் பண்ணணும், இந்த புக்கு நமக்கு ஃபெமிலியரைஸ் ஆகணும், இந்த இதில் இருக்கிற விஷயங்கள் நமக்கு ஃபெமிலியரைஸ் ஆகணும், ஓரளவுக்கு நமக்கு புரியணும் அப்படிங்கிறது தான் முதல் தடவை நீங்கள் ரீட் விடுறதோட நோக்கம். இதை நீங்கள் ஆணித்தரமாக உங்கள் மனசில் பதிய வச்சுக்கிட்டீங்கன்னா தான் நீங்கள் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். இல்லாட்டினா நீங்கள் வந்து கொஞ்ச நாள் கழித்து உங்கள் ஃபெட்டப் ஆகிடுவீங்க, ஃபெட்டப் ஆகி உங்களோட முயற்சிகளை வந்து அடுத்தடுத்தது எடுக்காமல் போயிடுவீங்க. இது ஒரு விஷயம். சரி, ஹிஸ்ட்ரியை பற்றி சொல்லிட்டேன். ஜியாகிரஃபிக்கு 6th to 12th NCERT-யை படிக்கணும். அதுக்கப்புறம் பாலிட்டி அப்படிங்கிறதுக்கு 11th standard இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக் இருக்குது. அதுக்கப்புறம் இந்தியன் கான்ஸ்டியூஷன் பற்றி ஒரு புக் இருக்குது. இந்த புக்கை படிச்சுட்டு லக்ஷ்மிகாந்த்னு ஒரு புக் இருக்குது பாலிட்டிக்கு, இந்தியன் பாலிட்டிக்கு, அந்த புக்கை படிக்கணும். அதுக்கப்புறம் இந்தியன் எக்கானமிக்கு இந்தியன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுன்னு 11th standard ஒரு புக் இருக்குது, அந்த புக்கை படிக்கணும். அதுக்கப்புறம் 9th standard எக்கனாமிக்ஸ் பற்றி ஒரு புக் இருக்குது NCERT-யில், அந்த புக்கை படிக்கணும். நான் எங்கெங்கே 9th standard 10th standard சொல்கிறேனோ அதெல்லாம் NCERT. ஒருவேளை தமிழ்நாடு சிலபஸ் புக்குனா நான் அதை தமிழ்நாடுன்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்லிடுவேன், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. அப்போ அந்த புக்கை படிக்கணும். அதுக்கப்புறம் 11th standard புக்கை படிக்கணும். அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் அவைலபிள் நோட்ஸ் இருக்குது, ரமேஷ் சிங்னு ஒரு புக் இருக்குது, சங்கர் கணேஷ்னு ஒரு புக் இருக்குது, அப்படி இல்லாட்டினா ஸ்ரீராம் இன்ஸ்டிடியூட்டினுடைய எக்கனாமிக் நோட்ஸ் இருக்குது. இது மூணுத்தில் நீங்கள் எதை வேணால் தேர்ந்தெடுக்க படிக்கலாம். மூணுத்தையும் கண்டிப்பாக படிக்காதீங்க, எதையாவது ஒன்றை தேர்ந்தெடுத்து அதை நல்லா படிங்க, அதுவே போதுமானதாக இருக்கும். அதுக்கப்புறம் எக்கனாமி சொல்லிட்டேன், பாலிட்டி சொல்லிட்டேன், ஜியாகிரபி சொல்லிட்டேன், ஹிஸ்ட்ரி சொல்லிட்டேன். என்விரான்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்விரான்மெண்ட்டுக்கு வந்து ஏற்கனவே அதாவது இந்த 6th to 12th நீங்கள் படிக்கிறதுல என்விரான்மெண்ட் வந்துடும். அது இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாக பசங்க வந்து சங்கர் ஐஎஸ் அகாடமி புக்கை படிப்பாங்க, அந்த புக்கை படிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா புவர் மேன்ஸ் புக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு PFM அப்படின்னு ஒரு புக் இருக்குது, அந்த புக்கை டீட்டெயிலாக நான் வந்து கமெண்ட் செக்ஷனில் போட சொல்கிறேன், அந்த புக்கை நீங்கள் படிக்கலாம். இந்த ரெண்டு, சங்கர் அகாடமி புக் அல்லது இன்னொரு புக், இந்த ரெண்டு புக்கில் ஏதாவது ஒரு புக்கை நீங்கள் தேர்ந்தெடுத்து அந்த புக்கை நீங்கள் படிச்சிங்கன்னா போதும் என்விரான்மெண்ட்டை பொறுத்த வரையிலும். அதுக்கப்புறம் நீங்கள் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் இருக்குது. ஆர்ட் அண்ட் கல்ச்சருக்கு வந்து நிதின் சின்ஹானியா அப்படிங்கிறவர், அவரும் ஒரு ஆஸ்பிரண்ட்டாக இருந்து ஒரு ஐஏஎஸ் ஆனவர், நிதின் சின்ஹானியா வந்து ஒரு புக் எழுதியிருக்காரு, அந்த புக்கை நீங்கள் வந்து படிக்கணும். இந்த புக்கை மட்டும் படிச்சிங்கன்னா போதும், நீங்கள் வந்து ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கான ஒரு ரேஸுக்குள்ளே நீங்கள் போயிடுவீங்க, ரேஸில் நீங்கள் போயிடுவீங்க.
ரேஸ் அது இதில் என்னென்னா ரேஸுக்கு வெளியில் அதாவது நீங்கள் ஒலிம்பிக்கில் பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக்கில் பதக்கம் வெல்றது அப்படிங்கிறது கடைசி ஸ்டேஜ். ஆனால் ஒலிம்பிக்கில் ஓடுறதுக்கு தகுதி பெறுறது அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ப்ரிலிமினரியில் ஜெயிக்கிறதுக்கு தகுதி படைக்கிறது அப்படிங்கிறது இந்த புக்கெல்லாம் ஒரு மூணு தடவை படிக்கிறது. ஆனால் ஃபஸ்ட் டைம் படிக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த புக் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு பேசிக் புரிதலை தான் தரும். இதை சிஸ்டமேட்டிக்காக படிக்கணும். நீங்கள் ஒரு டெஸ்ட் பேட்ச் ஏதாவது ஜாயின் பண்ணியிருப்பீங்க, இல்லை நீங்கள் எந்த இன்ஸ்டிடியூட்டில் படிக்கிறீங்களோ அவங்களே ஒரு டெஸ்ட் வைப்பாங்க, இல்லை கவர்மெண்ட்டில் வந்து டெஸ்ட் வைப்பாங்க, கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட்டில் வந்து டெஸ்ட் வைப்பாங்க. இதில் ஏதாவது ஒரு மெத்தடை நீங்கள் எடுத்துக்கிட்டு அதில் குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக பிரித்து பிரித்து இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் படிக்கணும். ஓகே, இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் ஃபஸ்ட் டைம் செகண்ட் டைம் படித்த உடனே உங்களுக்கு ஒரு 50% ஆஃப் த திங்ஸ் என்னன்றது தெரியும். ஃபஸ்ட் டைம் கண்டிப்பாக எந்த நோட்ஸும் எடுக்காதீங்க, அது வந்து சரியாக அமையாது, உங்களோட டைமை விரைவு பண்ணிடும். 100% ஃபஸ்ட் டைம் நோட்ஸ் எடுக்கவே கூடாது, எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு நேர விரைவமாக தான் போகும். அந்த புக்கை வந்து நீங்கள் திரும்பி எழுதுவீங்க. நோட்ஸ் அப்படிங்கிறது ஒரு பக்கத்தில் ஒரு 4-5 விஷயங்கள், ஒரு 4-5 வார்த்தை எழுதுனாவே அந்த பக்கம் உங்களுக்கு ஞாபகம் வரணும், இல்லாட்டினா அந்த பக்கத்தில் உங்களுக்கு புரியாத விஷயத்தை மட்டும் நீங்கள் ஞாபகப்படுத்தணும், அவ்வளோ இருந்தால் போதும் உங்களுக்கு நோட்ஸுக்கு. ஸோ ஃபஸ்ட் டைம் நோட்ஸ் எடுக்காதீங்க, செகண்ட் டைம் கூட நோட்ஸ் தேவையில்லை, தேர்ட் டைம் நோட்ஸ் எடுத்தால் போதும். ஓகே, இப்போ ப்ரிலிமினரியில் வந்து இந்த விஷயங்களை பற்றி நான் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இதை ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணணும். க்வெஸ்டின் பேப்பர் அனலைசிஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. நீங்கள் வந்து க்வெஸ்டின் பேப்பரை அனலைஸ் பண்ணணும். ஒரு ரெண்டு தடவை உங்களுடைய மெட்டீரியலை படித்த வாட்டி யூ ஷுட் அனலைஸ் க்வெஸ்டின் பேப்பர். க்வெஸ்டின் பேப்பரில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் எந்தெந்த ஏரியாவை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் லாஸ்ட்டு 10 வருஷம் க்வெஸ்டினில் நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குது. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு புக்கு கையில் வச்சுருக்கேன், இந்த புக்கு பாருங்களேன். இந்த புக்கு வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனோட க்வெஸ்டின் பேங்க்கு நான் காமிச்ச புக்கு. அந்த புக்கில் டாபிக் வைஸ் நம்ம பிரித்து கொடுத்துருக்கான். இதே மாதிரி இப்போ நிறைய புக் இருக்குது, உங்களுக்கு எந்த புக் கன்வீனியண்ட்டாக இருக்கும் அந்த புக்கு வாங்கிக்கலாம். ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் எந்த ஏரியா ஃபோக்கஸ் ஏரியா, ரெண்டு தடவை படித்ததுக்கப்புறம் ஃபோக்கஸ் ஏரியாவை ஐடென்டிஃபை பண்ணணும். அந்த ஃபோக்கஸ் ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி 3வது தடவை படிக்கணும். அதுக்கப்புறம் க்வெஸ்டின் பேப்பரில் எப்படி வந்து ராங் ஆப்ஷன் செட் பண்ணுறாங்க, எப்படி ரைட் ஆப்ஷன் செட் பண்ணுறாங்க, எப்படி நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனலைஸ் பண்ணணும். க்வெஸ்டின் பேப்பர் எப்படி வந்து கட் ஆஃபை நம்ம எப்படி வந்து அச்சீவ் பண்ணுறது, இதில் நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. நாம் வந்து 50-45 questions நெட் வாங்கினாலே பாஸ் பண்ணிடுவோம், அதுக்காக ஜஸ்ட் 45 questions நம்ம இப்படி இது பண்ணிட்டு வர முடியாது. எக்ஸாம் டேக்கிங் ஸ்ட்ராட்டஜி என்ன, அந்த க்வெஸ்டின்ஸ் ஓவராலாக ஒரு 2 hours உட்காந்து நம்ம எழுதும் பொழுது வாட் இஸ் த எக்ஸாம் டேக்கிங் ஸ்ட்ராட்டஜி, அதில் நம்மளோட நிலைமை வந்து அதுக்குள்ளே நம்ம 90 questions அட்டன் பண்ண போகிறோமா, 85 அட்டன் பண்ண போகிறோமா, இல்லை க்வெஸ்டினோட டிஃபிகல்ட்டி லெவலுக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றிக்க போகிறோமா, கெஸ் ஒர்க் எப்படி பண்ண போகிறோம். நிறைய நீங்கள் கெஸ் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், டைரெக்டாக ஆன்சர் பண்ணுற மாதிரியான கேள்விகள் வந்து ஒரு 20% தான் இருக்கும், மீதி எல்லாமே நீங்கள் கெஸ் ஒர்க். அப்போ 3 தடவை படித்ததுக்கப்புறம் ஃபோக்கஸ் ஏரியாவும் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் கெஸ் ஒர்க் அடிக்க கற்றுக்கணும். இந்த கெஸ் ஒர்க் பண்ண நீங்கள் கற்றுக்கும் பொழுது தான் எப்படி கெஸ் பண்ணுறது, உங்களோட கெஸ் வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு 50% கரெக்டாக ஆகிற மாதிரி நீங்கள் உங்களை ஷார்பன் பண்ணிக்கணும். பண்ணிக்கிட்டீங்கன்னா ப்ரிலிமினரி கிளியர் பண்ணலாம். ப்ரிலிமினரி அதுக்கப்புறம் சிசாட், அதற்கு வந்து நீங்கள் வந்து மேத்தமெட்டிக்கலாக எந்தெந்த ஏரியா வந்து ஃபோக்கஸ் ஏரியா, காம்ப்ரகென்ஷனில் என்ன ஃபோக்கஸ் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நீங்கள் இது பண்ணணும். ஓவராலாக இதில் என்னென்னா நான் ஒவ்வொரு சப்ஜெக்டாக நிறைய சொல்ல வேண்டியது இருக்கும். ஓவராலாக என்னென்னா ப்ரிலிமினரிக்கு வந்து படிக்கணும், புரிஞ்சிக்கணும், ஞாபகம் வச்சுக்கணும், ஃபோக்கஸ் ஏரியா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், ஃபோக்கஸ் ஏரியாவில் ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஃபோக்கஸ் ஏரியாவில் ஸ்ட்ராங்கானதுக்கப்புறம் எக்ஸாம் நேச்சரை இது பண்ணணும். எக்ஸாம் நேச்சருக்கு நம்ம வந்து நம்மளை எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜிக்கு ஏற்ற மாதிரி கெஸ் ஒர்க் பண்ணுறதுக்கும் நம்ம தயாராக இருக்கணும். இது ப்ரிலிமினரியோட ஒரு ட்ரெண்ட். இதே மெயின்ஸ் எக்ஸாமோட ட்ரெண்ட் என்னென்னா ஜிஎஸ்ல நீங்கள் படித்ததை எழுத போகிறீங்க 3 papers. இது இல்லாமல் எஸ்ஏ பேப்பர் எழுத போகிறீங்க, எத்திக்ஸ் பேப்பர் எழுத போகிறீங்க. இதுக்கு நீங்கள் ப்ரிலிமினரி ப்ரிப்பேர் பண்ணும் பொழுதே தயாராகிடணும். ஆப்ஷன் வந்து நீங்கள் உங்களுடைய ப்ரிலிமினரி பாஸ் பண்ணிவிட்டு
ஆப்ஷனை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது? ஆப்ஷனில் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு 100 to 150 க்வெஸ்டின்ஸ் நீங்கள் ஆன்சர் எழுதி வச்சுருக்கணும். உங்களுக்கு எக்ஸாம் ஹாலில் போனீங்கன்னா ஒரு 70% க்வெஸ்டின்ஸ் எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும் மெயின்ஸ் பொறுத்தவரையிலும் 60 to 70% ஆஃப் த க்வெஸ்டின்ஸ் நீங்கள் படித்தது வரும், இல்லை படித்தது சம்மந்தப்பட்டது வரும். ஒரு 30 questions 30% உங்களுக்கு சர்ப்ரைஸாக தான் இருக்கும். அந்த சர்ப்ரைஸ் க்வெஸ்டினை நீங்கள் ஜஸ்ட் சமாளிக்க தான் முடியும். அதுக்கு 100% ஆன்சர் எழுத முடியாது. நீங்கள் ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்டின் பார்க்கும் பொழுது இந்த சர்ப்ரைஸ் க்வெஸ்டினுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினச்சி உங்களோட அதிகமான டைமை அதுக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியான க்வெஸ்டினில் நிறைய ஸ்கோர் பண்ணுறதை மிஸ் பண்ணிடுவீங்க. அப்போ ப்ரீவியஸ் இயர் ட்ரெண்ட் படி எந்தெந்த ஏரியாவிலலாம் ஃபோக்கஸ் பண்ணுறாங்களோ அந்த ஏரியாவில் நீங்கள் ஸ்ட்ரென்த் ஆகி அந்த ஏரியாவை திரும்ப திரும்ப எழுதி பார்த்து ஒரு பேப்பருக்கு ஒரு 100 to 120 questions ஜிஎஸ்க்கு, எத்திக்ஸ் பொறுத்த வரையிலும் ஒரு 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 டாபிக் வைஸ் நீங்கள் வந்து ஒரு ஒரு 5 tests, எஸ்ஏ பொறுத்தவரையிலும் ஒரு 10 essays ஃபிலாசபிக்கலாக கேட்குறாங்க. ஆப்ஷன் பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேப்பருக்கு ஒரு 100 to 150 questions, செகண்ட் பேப்பருக்கு ஒரு 150, எந்த ஆப்ஷனாக இருந்தாலும் ஒரு 300 questions. இதை நீங்கள் எழுதி பார்த்து ஒரு ஃபிங்கர் மெமரி மாதிரி உங்களுக்கு கொண்டு வந்துட்டீங்கன்னா நீங்கள் மெயின்ஸ்லேயும் சூப்பர் மார்க் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது இன்னும் நுணுக்கமாக எப்படி பண்ணணும் செய்யணும் அதுக்குள்ளே என்ன ஸ்ட்ரகிள்ஸ் வரும் அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த இன்டர்வியூவில் வந்து நம்ம பேசுவோம். வீடியோவை வழங்குவோர் வீனஸ் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி சிதம்பரம்.